எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். அமோகமா நாடகத்தை ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிச்சிட்டோம்ல. நல்லா பகவானை கும்பிட்டுக்கிட்டு சிறப்பா நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கான். நல்லபடியா நடத்த முடிக்கணும். அது எங்க வேலை இல்லையா? நல்லபடியா உட்காந்து ரசிக்கணும். அது உங்க வேலை. அவங்க வேலை இல்லையா? இப்ப நாடகத்தை நல்லபடியா நடத்தணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, நாடகத்தை நம்மகிட்ட ஒப்படைக்கும் போது நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஐயா நாடகம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி பண்ண முடியா, இப்படி பண்ண முடியா, அவங்க வந்த மேடையா, இவங்க வந்த மேடையா, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணும் பெருசா செய்யவே வேண்டாம். என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? அவங்க அவங்க வேலையை சரியா செய்யணும். சரியா செய்யணும், அவ்வளவுதான். அதை செஞ்சுட்டா எல்லாம் கிளீனா இருக்கு. இப்ப பாருங்க, என் வேலையை நான் சரியா செய்யணும். பக்கம் மேல உங்க வேலையை நீங்க சரியா செய்யணும். ஒளிபெருக்கி அவங்க வேலையை அவங்க சரியா செய்யணும். எல்லாத்துக்கும் மேல உட்காந்து பாக்குற நீங்க உங்க வேலையை சரியா செய்யணும். யார் ஒருத்தர் இதுல ஒழுங்கா செய்யலைனாலும் நாடகம் கொம்பாயிரும். அப்புறம் எங்களை வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. நாடகம் முடிஞ்ச உடனே காலையில எல்லாரும் என்ன சொல்லணும், நாடகம்டா அப்படி சொல்லணும். அதை விட்டுபிட்டு என்ன நாடகம்டா அப்படி சொல்லப்படா, ஒரே வார்த்தை தான். ஆனா சொல்ற விதத்துல ரெண்டு அர்த்தம் வரும். என்ன நாடகம் அப்படின்னா அமோகமா இருந்துச்சுன்னு அர்த்தம். என்ன நாடகம் அப்படின்னா மயிரோட விளங்கலைன்னு அர்த்தம். பாருங்க, சொல்ற துணியில தான் இருக்கு. அப்ப அப்படி சொல்ல வைக்க வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்குன்னா, அது எங்க கிட்ட இருக்கு. அதனால நீங்க நல்லபடியா உட்காந்து பாருங்க. எல்லாரும் அந்த முருகப்பெருமான மனசுல நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு உட்காந்து நாடகம் பாருங்க. நம்ம முருகனுடைய சரித்திரம் முருகனுக்காகத்தான் நடத்துறோம். முருகனுடைய கதை, முருகன் பேரை சொல்லித்தான் பிழைக்கிறான். நாங்களும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கான். சாமி கும்பிடாத ஆள் நாட்டுல யார் இருக்கா? யாருமே. யாராவது சாமி கும்பிடாத ஆள் இருக்கா? யாருமே.